வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு வந்து புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் வந்து இந்த பெரிய ஓட்டையாக இருக்குல்ல, இதில் தான் நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் பாருங்கள், இது வந்து ஈரமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது புழிஞ்சி தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன், நெய், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம வந்து நல்லா புழிஞ்சிடலாம். ஏன்னா ஈரம் அதிகமாக இருக்கிறது, நல்லா புழிஞ்சி தான் நம்ம செய்யணும். பாருங்க, நல்லா புளிஞ்சாச்சு. நான் குக்கரில் தான் இப்போ வைக்க போகிறோம். நம்ம இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போடுறோம். நெல் வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மரவள்ளி கிழங்கு போடுறோம். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இது. நம்ம இதில் நெய் ஊற்றாமல் இதை எடுத்துகிட்டோம் கூட நம்ம நெய் ஊற்றலாம், அது வந்து நம்ம விருப்பம். நல்லா கொதிக்குது. நம்ம மூடி வச்சு இதில் வந்து ஆவி வந்தோடனே நம்ம எடுக்கலாம். வெந்துடுச்சான்னு பார்ப்போம். வெந்துடுச்சு. பாருங்க, அடுத்துறோம் வெந்துடுச்சு. அடுத்த இடம் நம்ம அது வைக்கும்போது நம்ம அதுலேயே நான் நெய் ஊற்றினேன். இப்போ இதில் நான் நெய் ஊற்றாமல் வச்சேன். சீனி வேணால் சீனி போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணால் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.